என்றே என்றேனோ குருவை போலே சப்த ரிஷிகளுள் ஒருவரான பிரம்ம தேவரால் தான் படைக்கும் தொழிலில் உதவி புரிவதற்காக பிரஜாபதியில் ஒருவர் அவரது மானச புத்திரராகவும் கருதப்படுகிறார் பஞ்ச பூதங்களில் அக்னியுடன் பிறந்ததாக வேதங்கள் கூறுகின்றன பிருகு மகரிஷியின் நான்கு மகன்களில் ஒருவர் தான் பார்கவன் என்னும் சுக்ரன் அசுரர்களுக்கு குருவாக விளங்கும் சுக்ரன் காசிக்கு சென்று சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து தவம் மேற்கொண்டார் அவர் முன்னே சிவபெருமான் காட்சியளித்து இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் அமிர்த சஞ்சீவினி என்னும் மந்திரத்தை உபதேசித்தார் இதனால் சுக்ரனின் சக்தி கூடியது இதை அறிந்த அசுரர்கள் அவரை தங்களது குலகுருவாக ஏற்றுக்கொண்டனர் இது ஒரு புறம் இருக்க திருமறைக்காடு என்னும் வேதாரண்ய தலத்தில் ஒரு முறை மூலவரான மறைக்காட்டு நாதர் சன்னதியில் கருவறை தீபம் தூண்டப்படாமல் அணையும் நிலையில் இருந்தது அப்போது கோயிலுக்குள் புகுந்த எலி ஒன்று எதேச்சையாக விளக்கில் ஏறியது அதன் வால் திரிமீது பட்டது திரி தூண்டப்பட்டு விளக்கு பிரகாசமானது ஒரு புண்ணிய காரியத்தை தெரிந்தோ தெரியாமலோ செய்தாலும் பலன் உண்டு என்பதற்கு இது ஒரு உதாரணம் அடுத்த ஜென்மத்தில் எலிக்கு சக்கரவர்த்தி யோகத்தை தந்துருளினார் சிவபெருமான் அந்த எலிதான் அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக அவதரிக்கிறது பிரகலாதனுடைய மகன் விரோச்சனன் விரோச்சனின் மகன்தான் இந்த பலி சக்கரவர்த்தி மகாபலி என்று கூறுவோம் அதாவது பிரகலாதனின் பேரப்பிள்ளை இவனும் ஒரு அசுரன் மலையாள தேசம்தான் மகாபலி சக்கரவர்த்தியின் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது முப்பத்து முக்கோடி தேவர்களும் அதிசயக்கும்படியும் பொறாமை கொள்ளும் வகையிலும் தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் கேட்டதை வாரி வாரி வழங்கி பொற்கால ஆட்சி நடத்தி வந்தார் இதனால் மிகவும் கர்வமாகவும் இருந்தார் இவன் தேவர்களை அடக்க எண்ணி தன் குல குருவான சுக்கராச்சாரியார் உதவியுடன் பல யாகங்கள் செய்தான் பலனும் பெற்றான் அந்த பலனால் இந்திரனை விரட்டி அடித்தான் மூன்று லோகங்களையும் கைப்பற்றினான் இந்திரன் மகாபலியுடன் சண்டை போட முடியாமல் திருமாலிடம் வந்து நீங்கள்தான் காக்க வேண்டும் என்று காலில் விழுந்தான் திருமாலும் சரி என்று ஒப்புக்கொண்டு வாமன அவதாரம் எடுத்தார் அதிதிக்கும் காஷ்யவருக்கும் பன்னிரண்டாவது மகனாக குள்ளமான வடிவத்தோடு வாமனாய் பிறந்தார் நரசிம்ம அவதாரத்தில் பெருமாள் பிரகலாதனுக்கு இனி உன் குலத்தில் யாரையும் கொல்ல மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார் அதனால் மகாபலியை கொல்ல மனம் வரவில்லை பெருமாளுக்கு பிரம்மச்சாரியாக வேடம் தரித்து மகாபலி யாகம் செய்து கொண்டிருக்கும் இடத்திற்கு சென்றார் யாகம் செய்து கொண்டிருந்த மகாபலியிடம் சென்று சக்கரவர்த்தியே எனக்கு தானம் வேண்டும் என்று தன் பிஞ்சு வாயால் மழலை மாறாத மொழியில் பிராமணனுக்கே உரித்தான வினயத்துடன் கேட்டான் இப்படி ஒரு அழகான குழந்தை தன்னிடம் தானம் கேட்கிறது என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் மகாபலி அந்த குழந்தையை வரவேற்று உன்னைப் போல ஒரு அழகான பிரம்மச்சாரி குழந்தையை நான் கண்டதில்லை இந்த குழந்தை என்ன பெரிதாக தானம் கேட்டுவிடப் போகிறது என்று எண்ணிய மகாபலி என்ன வேண்டுமோ கேள் என்றான் இந்த காலால் எனக்கு மூவடி மண் வேண்டும் என்று கேட்டது அந்த குழந்தை உடனே மகாபலி தந்தேன் என்றான் அப்போது மகாபலியின் குருவான சுக்கராச்சாரியார் தன் ஞான திருஷ்டியால் வந்திருப்பவர் மகாவிஷ்ணு என்பதை உணர்ந்து அரசே கொடுக்காதீர்கள் என்று தடுத்தார் மகாபலி ஏன் என்னை தடுக்கிறீர்கள் என்று வினவ சுக்கராச்சாரியார் வந்திருப்பது திருமால் இவன் கபட நாடகம் நடத்தி உங்களை வஞ்சித்து உங்கள் சொத்தை அபகரிக்க வந்துள்ளான் இவன் ஒரு கள்வன் என்று எச்சரித்தார் அதற்கு மகாபலி கொடுத்தேன் என்ற வாக்கை என்னால் மீற முடியாது என்று உரைத்து தானம் கொடுக்க கையில் கெண்டியை எடுத்தான் பகவானுக்கே தானமா வேண்டாமே என்று மகாபலியை தடுத்தார் ஆனால் மகாபலி சக்கரவர்த்தி குருவின் உபதேசத்தை கேட்காமல் பகவானுக்கே தானம் கொடுத்த பெருமை எனக்குக் கிடைக்கட்டும் என்று தானத்திற்கு சம்மதம் தெரிவித்து நீரை தாரை வார்த்துக் கொடுக்க முயன்றார் அத்தருணத்திலும் சுக்கராச்சாரியார் நீர் வார்க்கும் கமண்டலத்தின் மூக்கினுள் வண்டாக உருவிடுத்து நீரை வெளிவராமல் அடைத்துக் கொண்டார் இதனை அறிந்த திருமால் தர்பை ஒன்றை எடுத்து கமண்டலத்தின் மூக்கினுள் குத்தினார் அது சுக்ரனின் ஒரு கண்ணில் குத்தி அவரது பார்வை பறிபோனது இதைத்தான் விஷ்ணு சித்தர் தன் பெரியாழ்வார் திருமொழியின் அச்சோ பருவத்தில் வர்ணிக்கிறார் மிக்க பெரும் புகழ் வேள்வியில் தக்கதிதன் என்னு தானம் விளக்கிய சுக்கரன் கண்ணை துரும்பார் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ என்று வள்ளலான மகாபலி நீர் வார்த்த பொழுது அது வாமனன் கையில் படுவதற்கு முன் வாமனன் கிடுகிடு என்று திருவிக்கிரமனாய் ஆகாயத்தை தாண்டி வளர்ந்தார் ஒரு அடியால் கீழ்லோக்கத்தையும் மற்றொரு திருவடியால் மேல் லோக்கத்தையும் அளந்து முடித்தார் மூன்றாவது அடியை எங்கே வைக்க என்று கேட்டார் பலி சக்கரவர்த்தி தடுமாறி என் தலையில் அந்த அடியை வையுங்கள் என்று கூற வாமனன் அவனை கீழ்லோக்கத்தில் அடைத்து இந்திரனின் அரசை மீட்டுக் கொடுத்தார் கல்வன் இவன் என்றேனோ லோககுருவை போலே என்று வருகிறது அல்லவா இதில் லோககுரு அறிவால் சிறந்த ஒருவரைத்தான் லோககுரு என்று கூற வேண்டும் இவர் திருமால் என்று தெரிந்தும் வண்டு ரூபத்தில் தடுக்க எண்ணினார் ஆகவே இவரை லோககுரு என்று கூற முடியாது நம்மாழ்வார் பெருமாளின் அருளை நேராகப் பெற்றவர் அறிவில் சிறந்தவர் இவரே பிரபன்ன ஜன கூடஸ்தர் அவரே லோககுரு மேலும் நம்மாழ்வார் இந்த கதையும் சொல்லி இருக்கிறார் கொள்வன் நான் மா வலி மூ அடி தா என்ற கள்வனே என்று பாடியிருக்கிறார் மகாபலியிடம் சென்று சின்ன காலை காட்டி மூன்றடி நிலம் தா என்று கேட்டுவிட்டு உடனே பெரிய காலால் ஓங்கி உலகமளந்த கல்வனே என்கிறார் நம்மாழ்வார் அதனால் கள்வன் என்று சொன்ன லோககுரு நம்மாழ்வார்தான் மற்றும் நம்மாழ்வார் மட்டுமல்ல ஆழ்வாரும் கல்வன் என்று கூறியிருக்கிறார் நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் காரகத்தாய் கார்வான துள்ளாய் கள்வாய் என்று பெருமாள் தன் அடியார்களுக்கு தன்னை மறைத்து மறைத்து போக்கு காண்பிக்கிறார் அதனால் திருமங்கையாழ்வார் அவரை கல்வன் என்கிறார் மேலும் திருமங்கையாழ்வார் வெண் சங்கம் ஒன்று ஏந்திய கண்ணா நீ தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்கிறார் திருமங்கையாழ்வார் கண்ணமங்கை பெரும்புறக் கடல் பெருமாளை நோக்கி என் பாடல்கள் உனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் புரியவில்லை என்றால் என்னிடம் வந்து பாடம் படி என்று பெருமாளையே பாடம் படிக்க கூப்பிடுகிறார் பகவானுக்கே பாடம் கற்றுக் கொடுக்கும் ஒருவர் லோககுருவாகத்தானே இருக்க முடியும் நம்மாழ்வாரைப் போல திருமங்கையாழ்வாரும் பெருமாளை கல்வன் என்று கூறிய லோககுரு என போற்றவல்ல போற்றவர்களை போல பெருமாளை கல்வன் என்று அழைத்தேனானான் இவ்வூரில் இருக்க எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்கிறாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை